இப்போ நம்ம பார்க்க போறது வீடியோ ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 5.1 லாஸ்ட் க்வெஸ்சன் சி நாட் ஸ்கொயர் சி ஒன் ஸ்கொயர் சி டூ ஸ்கொயர் எக்ஸெட்ரா சி என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2n ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல் ஹோல் ஸ்கொயர் அது n ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியல் என வெச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், கன்சிடர் 1 பிளஸ் n ஹோல் பவர் n. இது நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். ஜெனரலாக எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் பவர் என் அப்படின்னா என்ன வரும், என்சி ஜீரோ எக்ஸ் பவர் என் தென் ஏ பவர் ஜீரோ பிளஸ் என்சி ஒன் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். தட் வி நோ. ஸோ அந்த மெத்தடில் இது எழுதுறோம். ஸோ என்சி ஜீரோ எக்ஸ் இடத்துல என்ன இருக்கு, ஒன்னு. ஸோ எக்ஸ் பவர் என் தென் ஏ அப்படிங்கிற இடத்துல எஸ் இருக்கு. ஸோ எக்ஸ் பவர் ஜீரோ, ஏன்னா இங்கே ஜீரோ வந்தால் இந்த இடத்துல ஜீரோ. நெக்ஸ்ட் என்ன வரும், என்சி டூ தென் என்சி த்ரீ எக்ஸட்ரா அப்படின்னு போட்டு லாஸ்ட் என்ன வரும், என்சி என். அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ் பவர் இங்கே என்ன இருக்கு, எக்ஸ் இருக்கா. ஸோ எக்ஸ் பவர் என்னு தென் இங்கே என் மைனஸ் ஒன் இங்கே லாஸ்டில் என் மைனஸ் என்னு தென் நெக்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ் பவர் ஜீரோ தென் எக்ஸ் பவர் ஒன் இதில் எக்ஸட்ரா லாஸ்டில் எக்ஸ் பவர் என் அப்படின்னு வரும். இல்லையா, எக்ஸ் பவர் ஜீரோ ஒன்னு இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு எக்ஸ் பவர் என் அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் என்சி ஜீரோ எக்ஸ் பவர் ஜீரோ விட்டுலாம் பிளஸ் என்சி டூ எக்ஸ் தென் என்சி த்ரீ தென் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே என்சி ஜீரோ நெக்ஸ்ட் என்சி ஒன்னு இல்லையா. இங்கே ஒன் வந்தால் இங்கே ஒன் வரும், இங்கே டூ வந்தால் இந்த இடத்துல டூ வரும், லாஸ்டில் எக்ஸட்ரா என்சி என். என்சி என்னன்னா ஒன்னு, இது ஒன்னு, திஸ் ஆல்சோ ஒன். ஸோ லாஸ்டாக இருக்கிறது எக்ஸ் பவர் என். ஸோ ஆர் யூ ரைட் என்சி என் என்சி என் எக்ஸ் பவர் என் அப்படின்னு நினைக்கிறோம். இது அப்படியே திருப்பி எழுது எக்ஸ் பிளஸ் ஒன் ஹோல் பவர் என். இதை வந்து நம்ம என்ன எடுக்கலாம், சி நாட் எடுக்கிறோம் ஜஸ்ட்டு சி நாட் தென் சி ஒன் எக்ஸ் தென் சி டூ எக்ஸ் ஸ்கொயர் தென் பிளஸ் எக்ஸ்ட்ரா சி என் எக்ஸ் பவர் என். இதை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து ஒன் பிளஸ் எக்ஸ் ஹோல் பவர் என். இப்போ அப்படியே டேர்ன் பண்ணு எக்ஸ் பிளஸ் ஒன் ஹோல் பவர் என் அப்படின்னு எழுதுறோம். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒன் ஹோல் பவர் என் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல சீனா அந்த டேர்ம் இங்கே வந்துடும், ஏன்னா இந்த எக்ஸ் ஃப்ரண்ட்டில் வரப்போ அந்த டேர்ம் இந்த இடத்துல வரும். எக்ஸ் பவர் என் தென் சி ஒன் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் தென் ப்ளஸ் சி டூ எக்ஸ் பவர் என் மைனஸ் டூ இங்கே ப்ளஸ் எக்ஸட்ரா இந்த இடத்துல என்ன வரும், சிஎன். தெரியலன்னா இந்த மெத்தடில் போட்டு பார்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், எக்ஸ் பிளஸ் ஒன் ஹோல் பவர் என்னையும் தென் ஒன் பிளஸ் எக்ஸ் ஹோல் பவர் என்னையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் அப்படியே எழுதி மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே என்ன ஆகும், எக்ஸ் பிளஸ் ஒன் ஹோல் பவர் டூ என் அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ இதில் வந்து அதே மாதிரி இங்கே இந்த சேமெண்ட்டாக நான் இதுக்கு நம்ம ஜென்ரல் டேர்ம் எழுதுறோம். இதனுடைய ஜென்ரல் டேர்ம் நமக்கு வழக்கமாக ஜென்ரல் டேர்ம்க்கு ஃபார்முலா என்ன, டிஆர் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு என்சிஆர் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் தென் ஏ பவர் ஆர்னு எழுதுறோம். அப்போ இதுக்குரிய ஜென்ரல் டேர்ம், திஸ் இஸ் ஜென்ரல் டேர்ம் பொது உறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இதுக்குரிய ஜென்ரல் டேர்ம் எழுதுகிறப்போ ஸோ ஹியர் ஃபார் திஸ் இதுக்கு நம்ம ஜென்ரல் டேர்ம் எழுத போகிறோம். அப்போ டி ஆர் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு என் அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது, டூ என் இருக்கு. ஸோ டூ என் சி ஆர் தென் வாட்ஸ் எக்ஸ் எக்ஸுக்கு அப்படியே எழுதுகிறோம், எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் தென் ஏ பவர் ஆரா எக்ஸுக்கு இங்கே நம்ம வந்து ஒன் பிளஸ் எக்ஸ் தான் நம்ம பிகின் பண்ணோம், இந்த இடத்துல நம்ம ஒன் பிளஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம
1 இருக்கு then a அப்படிங்கிற இருக்கு x so இந்த இடத்துல x பவர் 2 what is that இங்கே NCR x பவர் n minus r இந்த இடத்துல a பவர் r so இங்கே x பவர் r இது வந்து நமக்கு இந்த டேர்முக்குரிய ஜெனரல் டேர்ம் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் கூட்டு ஆர் இக்குவல் டு என் அப்படின்னு போட்டுக்கலாம் என் அப்படி ஆர் இடத்துல என்னன்னு போட்டோம்னா அப்படி இந்த இடத்துல என்ன வரும் ஸோ டி என் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு டூ என் சி என் இந்த ஒன்னை விட்டு ஸோ எஸ் பவர் என் இப்போ இந்த ஜென்ரல் டேர்ம் நமக்கு கிடைச்சிருச்சு இது நமக்கு எந்த இடத்துல இருந்தது எல்எஸ்எஸ்ல இருந்தது ஆர்எஸ்எஸ்ல இந்த டேர்ம் இருக்கு இப்போ இது அப்படியே வந்து மல்டிப்ளை தான் நடுவில் என்ன இருக்கு மல்டிப்ளை இருக்கு வி கலெக்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இந்த இப்போ இந்த இடத்துல ஆர் சிப்ல கலெக்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் என் அதாவது எக்ஸ் பவர் என்னின் கெழுக்களை நம்ம வரிசைப்படுத்துறோம் எக்ஸ் பவர் என்னின் கெழுக்களை எடுக்க அதை வந்து எடுக்கிறோம் அப்புறம் என்ன பண்ணுறோம் சி நாட் இப்போ இது மல்டிப்ளை பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு இதால் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது அப்போ சி நாட் எக்ஸ் பவர் என் அப்போது சி நாட்டு சி நாட்டு சி நாட் ஸ்கொயர் இந்த இடத்துல எக்ஸ் பவர் என் தென் ஆஃப்டர் தட் இது எடுத்தால் பிரயோஜனம் இல்லை நமக்கு எதெல்லாம் எக்ஸ் பவர் என் வருமோ அந்த டேர்மும் நம்ம எடுக்கிறோம் அப்போ இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம் ஏ நடுவில் வந்து இன்டு மார்க் இருக்குது நம்ம என்ன பண்ணலாம் அந்த ஒரு டேர்மும் கம்ப்ளீட்டாக மல்டிப்ளை பண்ணலாம் செகண்ட் டேர்மும் கம்ப்ளீட்டாக மல்டிப்ளை பண்ணலாம் அப்படி எடுக்கிறப்ப நமக்கு எது எஸ் பவர் என் வருதோ அதை மட்டும் எடுக்கிறோம் அப்போ இதே இதையும் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு சி ஒன் ஸ்கொயர் அதே மாதிரி எஸ் பவர் ஏன்னா மைனஸ் ஒன்னும் ப்ளஸ் ஒன்னும் கேன்சல் ஆகி எஸ் பவர் என் இருக்கும் நெக்ஸ்ட்டு இது எடுக்கலாம் இல்லையா ஸோ சி டு எஸ் பவர் என் எக்ஸட்ரா லாஸ்ட்டில் இது இது எடுத்து என்ன வரும் சி என் ஸ்கொயர் சி என் ஸ்கொயர் எக்ஸ் பவர் என் ஏன்னா இது இது மல்டிப்ளை பண்ணுறப்போ சிஎன் ஸ்கொயர் எக்ஸ் பவர் என் அப்போ எக்ஸ் பவர் என்ன காமனாக எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்கும் சி நாட் ஸ்கொயர் சி ஒன் ஸ்கொயர் தென் சி டூ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா சிஎன் ஸ்கொயர் இந்த இடத்துல எக்ஸ் பவர் என் நான் மற்ற டேர்மில் இப்போ எக்ஸ் பவர் என் டேர்மை மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஆர்எஸ்எஸ் ஸோ எல்எஸ்எஸ்ல வர எக்ஸ் பவர் என்னையும் ஆர்எஸ்எஸ்ல வர எக்ஸ் பவர் என்னையும் கேன்சல் பண்ணுங்க தட் மீன்ஸ் வி ஆர் ஈக்குவலி இந்த கோஎஃபிஷியன்ட் இது வந்து நமக்கு கெடு அதே மாதிரி இந்த இது கம்ப்ளீட்டாக வந்து இல்லையா இதுவும் நமக்கு கெடு ஸோ இந்த ரெண்டு கெடுக்களையும் சமப்படுத்துகிறோம் இதை நம்ம எப்படி எழுதுகிறோம் திஸ் இஸ் நத்திங் பட் இந்த கிளாஸ் இது நமக்கு வேண்டாம் அப்போ வி கெட் எழுதிக்கலாம் சி நாட் ஸ்கொயர் சி ஒன் ஸ்கொயர் எக்ஸட்ரா ப்ளஸ் சிஎன் ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ என் சி என் திஸ் இஸ் நத்திங் பட் என் ஃபேக்டோரியல் டூ என் ஃபேக்டோரியல் பை என்ன போடுவோம் ஆர் ஃபேக்டோரியல் போடுமா என் சி ஆர் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ஸோ இந்த பே ஆரிட்டிங் அப்போ இதே இது நம்ம என்ன பண்ணோம் ஆர் ஃபேக்டோரியல் என்ன என் ஃபேக்டோரியல் இன்ட்டு இதே இது நம்ம என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ டூ என் மைனஸ் என் ஃபேக்டோரியல் ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் டூ என் ஃபேக்டோரியல் அதுக்கப்புறம் என் ஃபேக்டோரியல் இதுவும் என் ஃபேக்டோரியல் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டூ என் ஃபேக்டோரியல் இதில் என் ஃபேக்டோரியல் இந்த ஃபோர் ஸ்கேர் ஸோ இது ரொம்ப ஈஸியான சந்தா நம்ம ஞாபகத்தில் வச்சு வேண்டியது அந்த ஜென்ரல் டேர்ம் வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத விசிட் பண்ணணும்னா சிபிசி தேங்க்யூ இந்த எக்ஸசைஸ் 5.1 கம்ப்ளீட்டாக ஓவர் அண்ட் இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 5.2 வந்து எடுக்கும் தேங்க்யூ